Hello friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து இந்த பழைய கார்ட்போர்டை வச்சு எப்படி ஒரு கிராஃப்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பழைய கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பழைய அட்டை தான் இது. இந்த மாதிரி மூணு வாட்டர் கேன் நம்மளுக்கு தேவை. இந்த மாதிரி மூணு வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த மூணு வாட்டர் பாட்டிலையும் பாதியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இப்படி தான் இருக்குது. இப்போது இது மேலே வந்து ஒட்டுறதுக்காக கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த கார்ட்போர்ட் சைஸ்க்கு அந்த கலர் பேப்பரை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த கலர் பேப்பரை அது மேலே ஒட்டிக்கோங்க. இப்போ ஒட்டியாச்சு இந்த கலர் பேப்பரை. நீங்கள் வேறு கலர் கூட ஒட்டிக்கோங்க. இப்போ ஒட்டி முடித்தாச்சு. இப்படி தான் இருக்குது பார்க்க. இப்போது இந்த வாட்டர் பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலேயும் கலர் பேப்பர் ஒட்டிக்கணும். அதுக்கு வந்து அந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து வேறு கலர் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து எல்லோ கலர் எடுத்திருக்கேன். இது மேலேயும் வந்து ஃபெவி பாண்டு அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு அப்படியே ஒட்டிக்கிறேன். நான் நல்லா நிறையா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அது நல்லா ஒட்டும். இந்த மாதிரி மூணு பாட்டிலுக்குமே ஒட்டிக்கோங்க. இப்போது லாஸ்டில் கார்னர்லேயும் ஒட்டிக்கிறேன். இப்போ தான் இது பிரிஞ்சிட்டு வராமல் இருக்கும். இந்த மாதிரி ஒட்டியாச்சு. இந்த மாதிரி மிச்சம் இருக்கிற ரெண்டு பாட்டில்ஸ்க்கும் நம்ம ஒட்டிக்கலாம். அதே மாதிரி அடியிலையும் வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு கம் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே அப்படியே வச்சிங்கன்னா அது அப்படியே ஒட்டிக்கிடும். அதுக்கப்புறம் அந்த ஷேப் அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அது கரெக்டாக வந்துடும் ரவுண்ட் ஷேப்புக்கு. இப்போ மிச்சம் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணியாச்சு. இதே மாதிரியே மற்ற ரெண்டுத்துக்கும் ஒட்டிக்கலாம். இப்போ நான் இன்னும் மற்ற ரெண்டுக்கும் ஒட்டிட்டேன். இப்போ வந்து இதை டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக கலர் டேப் போட்டுறேன். நான் ரெட் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த கலர் எடுத்து ஒட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு கீழே அந்த இதில் ஒட்டிக்கிறேன். அதே மாதிரி மேலேயும் ஒட்டுறேன். இப்போ வந்து மூணுத்துக்கும் ஒட்டி முடித்தாச்சு. இப்போ இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி அந்த கார்ட்போர்டு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுக்கும் ஒட்டிக்கிறேன். இப்போ மூணு பக்கம் ஒட்டியாச்சு. இந்த சைடும் ஒட்டிக்கிறேன். இது சும்மா டெக்கரேஷனுக்காக தான், இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட விட்டுருங்க. இப்போ ஒட்டியாச்சு. இப்போது இந்த மூணு பாட்டில் செஞ்சு வச்சோம் பார்த்தீங்களா, அதை வந்து ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு லைனாக ஒன்று பக்கத்தில் ஒன்றா கட் பண்ணி ஒட்டுறேன். இப்போ கம் போட்டு ஒட்டியாச்சு. இப்போ அவ்வளோதான் நம்மளோட கிராஃப்ட் ரெடி. இதில் வந்து நீங்கள் பென்சில் பென்னு இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான பொருள்லாம் போட்டு வச்சுக்கலாம். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பென்லாம் எங்கேயாவது போட்டால் காணாமல் போயிடும். இதுனா வந்து இதில் நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம்னா அது வந்து பத்திரமா இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாட்டர் பாட்டில்ஸ் இருந்தால் போதும். நம்ம வீட்லலாம் நிறைய வாட்டர் பாட்டில்ஸ் வேஸ்ட்டாக இருக்கும். அதை வச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான். நான் இதில் எல்லாத்தையும் அடிக்க வச்சிட்டேன்.